ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை பொங்கல் பார்க்க போகிறோம். வாங்க. பொங்கல் செய்ய முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிடுவோம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடாகும். எண்ணெய் நெய் சூடாயிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு நாலு முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா தாளிச்சுக்கலாம். பாசி பருப்பை நம்ம கழுவி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம எடுத்து வச்ச கோதுமை ரவையை அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை ரவை பொங்கல் ரெடி. இப்போ இது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.